ஓகேண்ணா, இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1.10 இருந்து அதிகபட்சம் 4.80 வரைக்கும் இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. லோன் எப்படிண்ணா பண்ணி கொடுப்பீங்க? லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். பியூர் பெட்ரோல் வண்டி, விஎக்ஸ்ஐ மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் எடுத்தீங்கன்னா நீட்டாக ஓட்டலாம். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, வண்டி சூப்பராக இருக்குது, பக்கா தெளிவாக இருக்குது. மெக்கானிக் எத்தனை மெக்கானிக் வேணாலும் நீங்கள் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேன்சி நம்பர் 8788. மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா ஸ்போர்ட்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் இது கிடைக்கும். 20,000 கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான யூசர் கார் எல்லாமே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இங்க என்னென்ன கார் நிக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, அதிகபட்சமா எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே இங்க போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போதான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அண்ணே வந்துட்டாரு. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே. சொல்லுங்கண்ணே, உங்கள் பேர் என்ன பேர், நம்ம இடம் எங்கே இருக்குது? ஆமாம், பேர் வந்து ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி. ஓகே, திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஓ ஓகே ஓகே. கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் ஒரு 500-600 மீட்டரில் இருக்குது. ஓகே ஓகே. இடத்துக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வரதா வந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க, டேரெக்டாக உங்களை இங்கே வந்து விட்டுரும். ஓகேண்ணா, இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1.10 இருந்து அதிகபட்சம் 4.80 வரைக்கும் இருக்குது. ஓகேண்ணா, ஓகே. லோன் எப்படின்னா பண்ணி கொடுப்பீங்க? லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். 10 மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே. அது கீழே இருக்கிறது லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, லோக்கல் ஃபைனான்ஸ் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துறோம். இடையில மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 24 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டைப்பு, பியூர் பெட்ரோலு, கேஸ் இண்டாஸ் கிடையாது. 2 ஓனர் வண்டி, டயர் பாயிண்ட்லாம் நல்லா நீட்டாகவே இருக்குது. பூரா பிரிஸ்டோன் கம்பெனி பிராண்டட் டயர்ஸு, பின்னாடி டென்ட்டு கிராச்சஸ்ஸு எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, வண்டி பக்காவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூர் லோக்கலில் தான் இருக்காங்க, எடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இங்கே தான் ரன்னிங்கில் இங்கே தான் இருக்குது, சென்னையிலலாம் ஓடலை. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.30. இது நேரில் வந்தீங்கன்னா நல்லா நம்ம குறைச்சி பேசி எடுத்து கொடுத்துக்கலாம் கஸ்டமர் சப்ஸ்கிரைபருக்காக. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு. இது வந்து கோயம்புத்தூர் நம்பரு, TN38 வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடலு, 2 ஓனரு, இதோட டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்குது. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பியூர் பெட்ரோல் வண்டி, விஎக்ஸ்ஐ மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்காங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் எடுத்தீங்கன்னா நீட்டாக ஓட்டலாம். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, வண்டி சூப்பராக இருக்குது, பக்கா தெளிவாக இருக்குது. மெக்கானிக் எத்தனை மெக்கானிக் வேணாலும் நீங்கள் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2.5 பட்ஜெட், 2.30 வருதுங்க. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் பேசி கம்மி பண்ணி தரலாம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிற வண்டி என்னென்னா ரெனால்டு குவிட்டு. இது வந்து 2015 மாடலு, வேலூர் நம்பர், TN23 வேலூர் நம்பரு, சிங்கிள் ஓனர் வண்டி, 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது, இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70% கிட்டே இருக்கும். வண்டியில் டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. RXT ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏர் பேக் வந்துடும், ஃபாக் லேம்ப் வந்துடும் முன்னாடி ஃப்ரண்ட்டில், 2 பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது. இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. சீட் கவரு, லெதர் சீட் கவரு இன்டீரியரில் எந்த அளவுக்கும் கிடையாது, எல்லாமே நீட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
2.5 பட்ஜெட் வருது, 2.75 வருது. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இதுக்கு என்ன கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்கிறதுனால பேங்க் லோனே பண்ணிக்கலாம். இதுக்கு 2.5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சிவில் செக் பண்ணிட்டு நம்ம எவ்வளவோ அதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போற வண்டி என்னன்னா ரெனால்ட் டஸ்டர். இது வந்து RXL ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏர் பேக் வந்துடும், அலாய்வில் ஏபிஎஸ் பிரேக்கு, டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும், லெதர் சீட் கவரு எல்லாமே போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40% கிட்டே இருக்கும். டென்ட் கிராசஸ் எதுவுமே கிடையாது. TN69 தூத்துக்குடி வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி 1,09,000 km ஓடி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் கலர் வண்டி, நல்லா பக்காவாக இருக்க வண்டி, டீசல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 வருது. RXL ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இதை பேங்க் லோனும் பண்ணிக்கலாம், இதுக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி என்னென்னா இது ஆல்டோ கேட்டன். இது 2011 சிங்கிள் ஓனர் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்போர்ட்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க. 2011 இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சு. பெட்ரோல் வண்டி, அலாய்வில்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 75% கிட்ட இருக்கும். அலாய்வில் ஃபுல்லாக அலாய், 4 வீலுமே அலாய்வில். ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க, உள்ளே டச் ஸ்க்ரீன் மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் கிடையாது. ஃபேன்சி நம்பர் 87-88. மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா ஸ்போர்ட்ஸ் மாடலில் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, கிராச்சஸ் எதுவும் கிடையாது, இப்போ டென்ட் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2.40 வரும். நேரில் வந்தீங்கன்னா இதுக்கான ப்ரைஸை நம்ம கம்மி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிற வண்டி என்னென்னா டொயோட்டோ இனோவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடலில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த லுக்கு. அதே மாதிரி இது 2,00,000 km ஓடி இருக்கு. 3 ஓனர் வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவரு, லெதர் சீட் கவரு எல்லாம் போட்டிருக்காங்க. ஏசி பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புது டயர் போட்டிருக்காங்க 4 மேனு. இதில் ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் வண்டி தான், பட் ஆனால் வண்டி சூப்பராக இருக்குது. இது வந்து டீசல் வண்டி. வண்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த கிராச்சஸு எந்த டென்ட்டுமே இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.75 வருது. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கம்மி பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து வண்டி என்ன வண்டி பார்க்குறோம்னா நம்ம டட்சன் கோ ரெடி கோ பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. இது 28,000 km தான் ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்டே இருக்குது டயர் பாயிண்ட்டு. டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி பக்காவாக இருக்குது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி, 28,000 km ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இது பியூர் பெட்ரோல் வண்டி, 800 cc. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.80 வருது. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு மெயினான ஹைலைட் என்னென்னா இந்த வண்டிக்கு நம்ம இது 25,000 கொடுத்தாலே இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மீதி நம்ம வந்து பேங்க் லோன் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி என்னென்னா மாருதி ஆல்டோ 800. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் வண்டி, 2012-13 மாடலு. இது சிங்கிள் ஓனர் வண்டி, 84,000 km ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட இருக்கும். வண்டி நல்லா பக்காவாக இருக்குது, டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு கிடைக்கும். இதுக்கு ஈஸியாகவே பேங்க் லோன் வாங்கிக்கலாம். 2013 மாடலுன்றதுனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.65 வருது. நேரில் வந்தீங்கன்னா நம்ம என்ன கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மாருதி ஆல்டோ 800. இது 2013 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டியோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,000 km தான் ஓடி இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்டே இருக்குது. டென்ட்டு கிராச்சஸ் எந்ததும் கிடையாது. ஒயிட் கலர் வண்டி. சீட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க. பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 22,000 km தான் ஓடி இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, டென்ட் எதுவும் கிடையாது, கிராச்சஸ் எதுவும் கிடையாது. இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இந்த வண்டிக்கும் நான் ஈஸியாக பேங்க் லோன் கிடைக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.65 வருது. இதையும் நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் போலோ. இதில் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் இது கிடைக்கும். 20,000 கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த வண்டிக்கு. 2016 கம்ஃபர்ட் லைன் வண்டி. 2 ஏர் பேக் வந்துடும், 2 ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பாருங்கள், இதெல்லாம் ஒரு 70-80% கிட்டே இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, சிவப்பு கலர் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கிராச்சஸ் டென்ட்டு எதுவுமே கிடையாது. டீசல் வண்டி. இது வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும்.
வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. உள்ள டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 வருது. சப்ஸ்கிரைபருக்காக இது நேரில் வந்தாங்கன்னா இன்னும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதோட ஹைலைட் என்னன்னா வெறும் 20,000 தான் இந்த வண்டி இன்சியல் அமௌண்ட் கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து என்ன வண்டினா மாருதி வேகனர். இது வந்து 2009 மாடல், ஒரே ஓனர் வண்டி, வெறும் 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பாருங்கள், சும்மா 80% கிட்ட 4 டயருமே பூஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்போ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது, பியூர் பெட்ரோல், கேஸ் அண்ட் டேஸ் கிடையாது. வண்டி பக்கா ஜெனுவினாக இருக்குது. இது வந்து 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாது. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்டே இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235 வருது. நேரில் வந்தீங்கன்னா நம்ம இன்னும் கம்மி பண்ணி பேசி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்கலாம். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வண்டிக்கு மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு வண்டி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்ததுல இதில் உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ அந்த வண்டியை பற்றி முழு விவரங்களுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20,000 டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிற முடியும். ஸோ உங்ககிட்ட வெறும் 20,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 25,000 ஒரு வண்டி இருக்குது, அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடப்படுத்த நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.